ஓமலூர் சிந்தாமணி ஊர்ல மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி சுதாகர் என்பவர் பேக்கரி நடத்தி வருகிறார். ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரிங்கிற பேக்கரி நடத்திட்டு இருக்காரு. அந்த பேக்கரியில கார்த்திங்கிற ஒரு அப்பாவி இன்ஜினியரிங் மாணவன், மூணு ஃபைனல் இயர் படிக்கிற மாணவன் டீ குடிக்க வரான். அந்த கடைக்கு பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிற சபரிசங்கிற ஒருத்தனும் வரான். அவன் வந்து இந்த கார்த்திகின்ற அப்பாவி மாணவன் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. அந்த வீடியோ என்னென்னா, திருமாவளவன் அவர் வந்து அவங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் பேசுனது, கவுண்டனை வெட்டும் கவுண்டச்சி கட்டும் அந்த வீடியோ பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்ததை நீ பார்க்காது, இதெல்லாம் பார்க்காதரா அப்படின்னு சொல்லி சபரிசன் சொல்கிறாரு. ஆனால் இது என்னோடய ஃபோனு, என்னோடய வாட்ஸ்அப்பு, நான் டவுன்லோட் பண்ண அனுப்புறாங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன், நீ யார் கேட்குறேங்க, என்னையே எடுத்து பேசுறியடா, நானே இந்த ஊரில் பெரிய ரவுடி, என்னையே எடுத்து பேசுறியடா அப்படிங்கிற மாதிரி அந்த சபரிசங்கிறவன் இழுத்து போட்டு டீ கிளாஸில் மண்டையை உடைக்கிறாரு. மண்டையை உடைச்சிட்டு அதை தடுக்க வந்த மாஸ்டரும் இவன் இந்த மாணவன் வந்து அப்பாவி மாணவன் வந்து அந்த சபரிசனை வந்து கேட்குறான், ஏன்னா டீ பாட்டில் வந்து மண்டையை உடைக்கிறான்னு கேட்குறான். அப்போ வந்து சுடு பாலை எடுத்து அந்த பையன் மேலே ஊற்றுறான். அதை தடுக்க போன மாஸ்டர் கையும், இது பாருங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குது, ஏதாவது கையை காலை உடைச்சிருந்தா கூட சரி பண்ணிடலாம், இது சரி பண்ண முடியுமா, ஒரு 25 வயசு மாணவன் இந்த மாதிரி பண்ணால் எப்படி ஒத்துக்க முடியும். அப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் தடுக்க போன மாஸ்டர் கை ஃபுல்லாகவே பாலினால் பாதிக்க கை பால் ஊற்றி பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதை இழுத்துட்டு வரும்போது லிவோ பாட்டில் உடச்சி நான் உனக்கு குத்தாமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சபரிசங்கரவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து நாங்கள் வந்து மேச்சேரி ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த பையன்கிட்டையும் விசாரிக்கும் போது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னா, நான் அப்போ தான் அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அவர் ரவுடி ஆகிறதுக்கு அப்பாவி மாணவர்கள் தான் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லி மேச்சேரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பண்ணியிருக்காங்க. 326, 507(2) மற்ற பிரிவுகளில் பண்ணியிருக்காங்க. பட் கடையை சேதப்படுத்தினதுக்கு எந்த வழக்கும் போடலை. அதே மாதிரி வந்து அவன் மேலே உச்சக்கட்ட நடவடிக்கைகள்லாம் எதுவும் எடுக்கலை. போலீஸ் மந்தமாக இருக்காங்க. அவன் ஊரில் சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கான். இன்றைக்கி அவனோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் திறந்துட்டான். அதனால் இந்த காவல்துறை வந்து இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும். எஸ்பி அம்மாக்கிட்டையும் டிஜிபி கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி போலீஸ் வந்து மேச்சேரி போலீஸில் சில முந்தாடத்தை வந்து ஜிஹெச் சேலம் ஜிஹெச்சில் வெறும் பேப்பரில் அந்த பையன்கிட்ட கை வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் வந்து அவன் அறியாமையில் பண்ணியிருக்கான். அறியாமையை பயன்படுத்தி அவங்க வந்து சிம்பிளான வழக்கை போட பார்க்குறாங்க. அதனால் காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ எஸ்பி மாவட்ட அலுவலக காவல்துறை அலுவலகத்தையும் பிரிஏஜி ஆஃபீஸ்லையும் மனு கொடுத்துட்டு உங்களை சந்திச்சுக்கிறோம். சொல்லுங்கள். ஆ சொல்லுங்கண்ணா. சிந்தாமூர் சிந்தாமூரில் வந்து காய்ப்பார் சத்தனந்தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ப்பார். அந்த காய்ப்பாருக்கு வந்து பையன் இந்த வருஷம் பி முடிக்கிறோம். கடைசி வருஷம் அவர் இன்ஜினியர் மாணவர். அவர் வந்து ரொம்ப ஒரு ஏமாட்ட பையன். டீ கடையில் போய் கடையில் போய் செல்லு வாஸ்டாக டீ குடிச்சிட்டு வாஸ்டாக பார்த்துட்டு சத்தமாக பேசுங்க. வாஸ்டாக பார்த்துட்டு அங்கே திருமண திருமணங்களோ ஒரு பேச்சாக வச்சுட்டு வாஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சபரிசங்கிற பையன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை போகிற வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் டீ கடைக்கு வந்திருக்கிறான். வந்து லாஸ்ட்டை பார்த்துட்டு இருந்த பையனை செல் ஆஃப் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் சரின்ட்டு என்ன செல்லு நான் பார்த்துட்டுக்கிறேன், இது எதுக்கு ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பையன் கார்த்திக் கேட்டுருக்கேன். அப்போ நான் என்ன எழுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பையனை எட்டு வரைச்சிட்டேன். வரைச்சிட்டு எழுந்திரிச்சி அந்த டீ டம்ளர் அதை எடுத்து மூஞ்சி மேலே வச்சு தலையில் ஒரு பாட்டிலு ரெண்டாவது பாட்டிலை எடுத்து அடித்து குத்துறது. பையன் வந்து அதெல்லாம் கையை தடுத்துருக்கேன். தலையில் அதெல்லாம் காயம். ரெண்டாவது மூணாவது இங்கே பைலர் டீ பைலர் ஃபால் அதை எடுத்து அப்படியே மேலே ஊற்றிட்டான். ஒரு அல்ல முறை வெந்து போச்சு. டீ மாஸ்டரு தடுக்க வந்தவர் அவர் மேலே ஊற்றி கை அவருக்கெல்லாம் வந்து போச்சு. பையன் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி உடனே வந்து நான் சேலம் ஜிஹெச்சுக்கு 108 உங்களுடைய கோரிக்கை என்னங்க? என்ன